டேஸ்ட் தி டெய்லி. கோவை காந்திபுரம் SETC பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் ஆம்னி பேருந்து புரோக்கர்கள் கொலை மிரட்டல் விடுக்கும் துணியில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதாலும், குறித்த நேரத்திற்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் இருப்பதாலும் பொதுமக்கள் ஆம்னி பேருந்துகளை நாட வேண்டிய நிலை உள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளும் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதுடன் பயணிகளை தங்கள் பேருந்தில் ஏறச் சொல்லி மிரட்டி வருகின்றனர். ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை சரியாக இருந்தால் எதற்காக தனியாரை நாட வேண்டுமென பயணிகள் கவலை தெரிவிக்கின்றனர். தலைநகர் டெல்லியில் 2,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 560 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி தெற்கு பகுதியில் காவல்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையின் போது போதைப் பொருட்கள் சிக்கிய நிலையில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று திலக் நகர் பகுதியில் 400 கிலோ எடையுள்ள ஹெராயின் மற்றும் 160 கிராம் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மைனாரிட்டி பாஜக அரசு தனது ஆட்சியை தக்கவைப்பதில் செலுத்தும் கவனத்தை சற்று போதைப்பொருள் ஒழிப்பிலும் செலுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.